இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டிலாக பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா வரும் ஜனவரி மாதம் முதல் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் இதற்கான புதிய விண்ணப்பங்கள் அளிக்கப்படும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு மேல்முறை செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கலாய்வு நடைபெற்றது கலாய்வு பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக நடைபெற்றது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோன் கால் மூலமாக டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அடுத்து தான் வந்து அதிகாரிகள் வந்து மேல்முறை செய்தவர்கள் வீட்டுக்கே நேரடியாக சென்று கலாய்வு செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் வந்து அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸுமே வரல தற்போது வந்த புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத இறுதிக்குள் வந்து மேல்முறை செய்த பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பெண்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வந்த பிறகு ஜனவரி மாதத்தில் வந்து கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா கூடுதலாக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன அவை ஆய்வு செய்யப்பட்டு கூடுதலாக மேலும் சிலர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர் தகுதியான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு அப்ளை செய்வதற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாகவும் அல்லது இசேவி மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது வந்து உங்கள் குடும்ப எங்கள் தரவுகளில் இல்லை அந்த மாதிரி வந்து ஷோ வச்சு இந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து புதிதாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் வந்து தங்களுக்கு தகுதியிருந்தும் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண தவிர இருப்பார்கள் அவர்களும் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து ஜனவரி மாதத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தற்போது வரை இதற்கான தேதி அறிவிக்கலை ஆனால் ஜனவரி மாதத்திலேருந்து அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் வந்து பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியை மாற்றுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியே உள்ளது இதனால் யாரெல்லாம் மேல்முறை செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக டிசம்பர் மாத இறுதிக்குள் எஸ்எம்எஸ் வந்து விண்ணப்பம் ஏற்கப்பட்டதன் வந்துடும் ஜனவரி மாதத்தில் வந்து அவங்களுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் வந்து ஜனவரி மாதத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி அவர்களுக்கும் வந்து ஜனவரி மாத இறுதிக்குள் வந்து உரிமைத்தொகை தொகை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தவறு இருந்தாலோ அல்லது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகலன்னா நீங்களும் வந்து ஜனவரி மாதத்தில் அப்ளை பண்ணலாம் இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வரச்சி டவுட் வந்து கொண்டு பண்ணுங்கள்